வானத்தின் பொக்கிஷம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. ஏன் தேவன் உலகத்தை ரட்சிக்க வேண்டும்? நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஏசாயா 43:11. எவ்வாறு தேவன் உலகத்தை இரட்சித்தார்? பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவி நான். 1 தீமோத்தேயு 1:15. ஏன்? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போஸ்தலர் 4:12. எப்படி நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. ஆதலால் இவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் அவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ரோமர் 8:1. யார் ஆக்கினை தீர்ப்படைவர்? ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். மார்க்கு 3:29.